இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் வழங்கிய பொங்கல் விழா இன்று இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்துடைய மூன்றலிலே நடைபெற்றது. அது முஹம்மத் டிவி இலங்கையில் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலாக ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கும் முஹம்மத் டிவியிலே நேரடியாக ஒளிபரப்பானது. இந்த நிகழ்ச்சியில் பலவிதமான கலை கலாச்சார அம்சங்கள் இடம்பெற்றன. அந்த கலை கலாச்சார அம்சங்களை நாங்கள் என்றுமே குறைபடாமல் மாசுபடாமல் அதை நாங்கள் இந்த தொலைக்காட்சியினூடாகவும் நாங்கள் வழங்கி நேரலையாக வழங்கியிருந்தோம். எமது இலங்கை வாழ் அத்தனை மக்களுக்கும் எனது இனிய மனமார்ந்த பொங்கல் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நான் இப்பொழுது விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஜெயகிருஷ்ணா. வணக்கம், வாழ்த்துக்கள். வணக்கம். இனிய தைத்திருநாள் வாழ்த்துக்கள் முகபர் டிவியினூடாக தாங்களுக்கும். இந்த நிகழ்வு எப்படி இருந்தது நமது சகோதரே? இந்த தமிழ் பேசும் மக்கள் ஒன்று கூடி சிங்களம், முஸ்லீம், தமிழ், கிறிஸ்டன் எல்லோரும் ஒன்றுபட்டிருந்தார்கள். இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இது பற்றி என்னுடைய கருத்து, என்னை பொறுத்தவரையிலே யார் யார் என்னென்ன கொள்கைகளில் இருக்கிறார்களோ எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்தவரையிலே எந்த பண்டிகையாக இருந்தாலும் இன மத மொழி பேதமற்றத்தான் எல்லோரும் பண்டிகையை கொண்டாட வேண்டும். நாட்டில் சமாதானத்தை பற்றி பேசும் அத்தனை பேருமே எந்த விழாக்களாக இருந்தாலும் அதையும் நாங்கள் இன மத மொழி பேதமற்ற ஒரு விழாவாகத்தான் நாங்கள் கொள்ள வேண்டும். அந்த வகையிலே இன்றைய விழா அத்தனை தமிழ் மக்கள் மட்டுமல்ல, முஸ்லீம் மக்கள், கிறிஸ்தவர்கள் அனைவருமே, சிங்கள மக்கள் அனைவருமே வந்திருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுத்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே அதைத்தான் ஆரம்பத்திலே நான் சொன்னேன், இன மத மொழி பேதமற்ற ஒரு விழாவாகத்தான் நாங்கள் இதை பார்க்கிறோம் என்று. அந்த வகையிலே இதுவே நிறைவு பெற்றது. ஆம், மிகவும் நன்றி. பிற பல ஊடகவியலார் நமது ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்று இனிய தைத்திருநாளை நாங்கள் திருநாளை வாழ்த்து விடைபெறுகிறோம். நன்றி உங்களுக்கும் அனைத்து தமிழ் மக்களுக்கும். நன்றி.